மணி பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். கடைசியா வந்து கும்பகோணம், தூத்துக்குடி, கோயம்புத்தூர், ஒசூர், தஞ்சாவூர், மதுரை, அடுத்து போன்ற ஊர்ல எல்லாமே ஆனந்த் சீனிவாசன் சக்சஸ்ஃபுல்லா கண்டக்ட் பண்ணி முடிச்சாரு. இதை தொடர்ந்து August 27 நாங்க நம்ம திருச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக வருகிறோம். சோ அது எங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய கலையரங்கம், அந்த இடத்துலதான் இதை கண்டக்ட் பண்றோம். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட், இன்சூரன்ஸ் ரிலேட்டட், ட்ரேடிங் ரிலேட்டட் சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். சோ இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கிற அந்த இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கும் நீங்கள் இமெயில் ஐடிக்கு மெயிலோ இல்லை மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே முன்பதிவு நீங்கள் செஞ்சுட்டு தான் வர வேண்டியது இருக்கும். ஸோ உங்கள் எல்லாரையும் ஆனந்த் சாரோட சேர்ந்து நாங்கள் திருச்சியில் மீட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து பெரிய டிஸ்ட்ராக்ஷன் என்னோடய செல்ஃபோன், இல்லாட்டா உங்கள் இமெயில், இல்லாட்டா ஒரு கம்ப்யூட்டர் டெர்மினல். நம்ம ஒரு வேலை பண்ணுறச்ச டக்கு டக்குன்னு இமெயிலை செக் பண்ணுவோம், வாட்ஸ்அப்பை செக் பண்ணுவோம், யூடியூப்பில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம், ஃபேஸ்புக்கில் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். இது மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளால் கிளியராக லைஃப்பில் ஒரு இடத்துல ஒரு டியூ ஜாபில் ஃபோக்கஸ் பண்ண முடியுது. இந்த ஃபோக்கஸ் பண்ண முடியாதது நம்ம லைஃப்பை ரொம்ப பாதிக்கிறது. ஃபோக்கஸ் இல்லைன்னா லைஃப்பில் எங்கேயுமே போக முடியாது. லைஃப்பில் எங்கேயும் போகலன்னா நம்ம வாழ்ந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. ஸோ எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். அந்த ஃபோக்கஸுங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணும், எப்படி ஃபோனு, இமெயிலு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்ம லைஃப்பை லீட் பண்ணணுங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரூலு, நைட்டு வந்து ஃபோனை வந்து டேர்ன் ஆஃப், ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ணிட்டா பரவாயில்ல, இல்லாட்டா இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது வரும்னா நீங்கள் ஃபோனை வந்து உங்கள்கிட்டேருந்து தள்ளி எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ வச்சுருங்க. இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் தலை போகிற விஷயம் ஆகிடப்போகுது இல்லை, ஃபோனை அடுத்த ரூமில் வச்சுட்டிங்கன்னா கூட பெட்டர். ஸோ நைட்டில் நல்லா தூங்குவீங்க, இல்லாட்டா என்ன ஆகும், நைட்லேருந்து ஒரு வீடியோ பார்க்கலான்னு தோணும், தூக்கம் வரலன்னா ஒரு எடுத்து ஒரு வாட்ஸ்அப் என்ன நடக்கிறதுன்னு சர்ச் பண்ணலான்னு வரும். இது மாதிரி நடக்கும். ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் உண்டு, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டுன்னு. அதே மாதிரி கார்த்தால் எழுந்தோன்ன முதல் 2 மணி நேரத்துக்கு டெஃபினட்டாக நீங்கள் இமெயிலுக்கும் பதில் போடக்கூடாது, ஃபோனையும் தொடாமல் இருக்கணும். கார்த்தால் எழுந்தோன்னே வந்து என்ன பண்ணுறதுங்கிறத முன்னாடி நாளே டிசைட் பண்ணியிருக்கணும். இதை நாங்கள் ஷெட்யூலிங்னு சொல்லுவோம். இன்றைக்கி கார்த்தால் என்ன பண்ண போகிறோங்கிறத கிளியராக இன்றைக்கி நேற்று நைட்டே டிசைட் பண்ணியிருப்பீங்க. நான் டெஃபினட்டாக நைட்டை டிசைட் பண்ணி ஒரு மாதிரி ரோல் ப்ளே பண்ணியிருப்பேன். எத்தனை மணிக்கு வந்துப்பேன், பல் தேய்க்கிறது எப்படி இருக்குது, எப்படி ஷூவை மாட்டிக்க போகிறேன், எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டிம்கி கொடுக்கறதுன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒர்க் பண்ணி கார்த்தால் எழுந்தோடனே ஒரு செட் பேட்டர்ன் இருக்கும். மூஞ்சி எலம்புறது, பல் தேய்க்கிறது, டீ குடிக்கிறது, ட்ராக் பேண்ட்ஸை போட்டுக்கிறது, ஷூவை போட்டுட்டு மேலே போய் நின்று ட்ரெயினருக்கு வெயிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த அடுத்த 50 நிமிஷம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், ட்ரெயினர் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அது மாதிரி நம்ம வந்து கிளியராக வந்து லைஃப்பில் டெய்லி நம்ம ஷெட்யூல் பண்ணணும். இதில் எப்போ நீங்கள் வேலை செய்ய போகிறீங்கங்கிறது கூட ஷெட்யூல்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா எப்போ படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கணும், எப்போ எழுத போகிறீங்கங்கிறதுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்கணும். ஸோ கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் மண்டே பிஃபோர் க்ளீனாக ஸ்கெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா கிளியராக டே ஸ்மூத்தாக போகும். அந்த ஸ்கெட்யூலை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அந்த ஸ்கெட்யூலை எழுதி வச்சுட்டு ஒன்று ஒன்றா டிக் அடிக்கணும். ஸோ இது பண்ண என்ன ஆகும்னா சர்டன் திங்ஸ் மாறவே மாறாது. கார்த்தால் எழுந்துக்கிறது, பல் தேய்க்கிறது, டீ குடிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ண வந்தப்புறம் பேப்பர் படிக்கிறது, பேப்பர் படிச்சப்பறம் குளிச்சு ரெடி ஆகிடுது, ஆஃபீஸ் போடுது. கிளியர் ஸ்கெட்யூல், இது வந்து ரொட்டீன். இந்த ரொட்டீனுக்குள்ளே எவ்வளோ பேப்பர் படிக்கிறோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஆஃபீஸில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஒன்ஸ் அதெல்லாம் கிளியராக தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் வந்து ரொட்டீனாக இருக்கும், ஃபோக்கஸ்டாக இருக்கும். வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கிளியராக நீங்களே கேட்டுப்பீங்க. ஒன்ஸ் அந்த கிளாரிட்டி வந்துடுச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு ஃபோக்கஸ்டாக வேலை செய்ய போகிறீங்க. இது மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் இல்லை, ரொட்டீன் இல்லைன்னா கார்த்தால் தான் நம்ம எழுந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அப்படி டிசைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சோம்பேறித்தனம் வந்தோம், நம்ம நிறைய எதெல்லாம் கஷ்டமோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடும். என் கேஸில் சோம்ப எக்ஸசைஸ் பண்ணுறது தான் டஃபஸ்ட்டு திங். அதை ஃபஸ்ட்டு திங் நான் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்கேன்.
அதை வந்து நான் ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டுன்னு பார்த்து அதை ஸ்கிப் பண்ணாமல் அதை பண்ணுறதுக்கு வெளியே பாருங்கள். அடுத்தது ஏன் பண்ணுறோம், வை அப்படிங்கிறதுக்கு கிளியர் ஆன்சர் இருக்கணும். நான் எதுக்காக இந்த வேலையை செய்கிறேங்கிறது. இந்த வையில் வந்து பணம்ங்கிறது இருக்க முடியாது. பணம் சம்பாதிக்கிறது இயல்பு. அதுக்காக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூடிய சீக்கிரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவீங்க, இரிட்டேட் ஆகிடுவீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்ம ஒர்க் தான் பண்ணுறோம். அதுக்கு ஒரு ப்ராடர் ரீசன் இருந்து வைன் இல்லைன்னா அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ வெறும் சம்பளத்துக்கு மட்டும் பண்ணுறவங்க டெஃபினட்டாக பேர்ன் அவுட் தான் ஆவாங்க. இந்த பேர்ன் அவுட் ஆனாங்கன்னா திரும்பி எழுந்து வர்றது கஷ்டம். நான் ஏன் பண்ணுறேங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐம் பேஷனேட் அபவுட் இட், எனக்கு அந்த வேலை பிடிக்கும், அதனால் நான் செய்வேங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ். என் குடும்பத்துக்காக நான் செய்வேங்கிறது ஒன்று, அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்காக செய்வேன் அப்படின்னு. இந்த வைக்கு நீங்கள் நல்ல ரீசன் இருக்கணும். நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ப்ராடக்ட் வித்தா கூட வை ஷுட் பீப்புள் யூஸ் அவர் ப்ராடக்ட், வை ஷுட் பி பீப்புள் பை தட் ப்ராடக்ட் ஃப்ரம் மீ, என்கிட்ட வாங்கினா என்ன வித்தியாசம். ப்ரைஸ் கே நாட் பி எ டிஃப்ரென்ஷியேட்டர், அதாவது நான் மற்றவனோட சீப்பாக தரேங்கிறது காரணம் இருக்க முடியாது. அது இருந்ததுன்னா தென் அந்த சீப்பாக கொடுக்குறவன் நாளைக்கு சர்வீஸில் காலி பண்ணிட்டான்னா நீங்கள் காலி ஆகிடுவீங்க. டீ குடிக்கிறத நான் சொல்ல பல தடவை சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து டீ கடையிலையும் குடிக்கலாம், உட்லண்ட்ஸ்லேயும் குடிக்கலாம், இல்லாட்டா தாஸ் கொரமண்டல்லையும் குடிக்கலாம். மூணுத்துக்கும் மூணு விதமான ரேட் இருக்கும். ஆனால் ஏன் நான் தாஜில் போய் குடிக்கிறேங்கிறதுக்கு எனக்கு ஆன்சர் இல்லைன்னா நான் தாஜுக்கே போக மாட்டேன். நிறைய பேருக்கு ஆன்சர் இருக்கிறதுனால தான் அவங்க தாஜுக்கு போகிறாங்க. ஏன்னா அவன் வெறும் டீ குடிக்க மட்டும் போல, அந்த டீ குடிக்கிற சமயத்தில் அரை மணி நேரம் 45 minutes அங்கே உட்காந்து அட்மாஸ்ஃபியரில் உட்காந்து சோக் பண்ணி பிஸ்னஸ் டிஸ்கஷன் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் தாஜுக்கு போயிருந்தீங்கன்னா அந்த காஃபி ஷாப்பில் உட்காந்து ரெண்டு பேர் பேசின்னு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஆரம்பித்தா ஷோக் சூத்தா என்ன சொன்னார்னா, அவர் வந்து இந்த காஃபி ஷாப்பை யூஸ் பண்ணுறதே அவரோட ஆஃபீஸ் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணேன்னு. இவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். நம்ம போய் காஃபி ஷாப்பில் உட்காந்தது கூட ஒரு பர்டிகுலர் காரணமாக இருக்கும். என்னம்மா சொந்தமாக ஆஃபீஸ் முதல்ல போட்டால் காசு ஆகிடும். இன்றைக்கி அவர் ஒரு சொந்த பில்லியனர், அந்த கம்பெனி செவரல் பில்லியன்ஸுக்கு ஒர்த்தாக இருக்குது. ஸோ ஃபோக்கஸுங்கிறதுக்கு ரொட்டீன், ஸ்கெட்யூல், வை, நான் ஏன் இதை செய்கிறேன், நான் வந்து ஏன் ரோடு கடையில் டீ சாப்பிடல, நான் ஏன் தாஜில் டீ சாப்பிட்டேன். அசோக் சூத்தா வந்து டீ கடையிலே டீ சாப்பிட்ருக்கலாம், ஏன் தாஜில் டீ சாப்பிட்டார்னா அதை ஒரு அந்த அட்மாஸ்ஃபியரை ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸாக அவர் யூஸ் பண்ணார். நம்ம எதை பண்ணாலும் எதுக்காக பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியணும். இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஃபோக்கஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நடுவில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் டக்குன்னு எழுந்து ஒரு வாக்குக்கு போங்க, சுற்றுங்க, பில்டிங்லேயே ஒரு நடனடுங்க, ரூஃப் டாப்பில் ஒரு ரவுண்டு போடுங்க, இல்லட்டா வெளில ஒரு டீ கடை வரைக்கும் போயிட்டு வாங்க. ஸோ தட் யூ கேன் ரீஃபோக்கஸ். சம்டைம்ஸ் சாஃப்ட் மியூசிக் சைடில் ப்ளே பண்ணிகிட்டே இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது ஈஸியாக போயிடும். நன்றி, வணக்கம். வணக்கம். ஆகஸ்ட் 27ஆம் தேதி உங்களை திருச்சியில் நான் சந்திக்கிறேன். மதுரை, தஞ்சாவூர், ஹோசூர் இந்த ஊர்லலாம் நம்ம மீட்டிங் போட்டப்புறம் நம்ம திருச்சியில் மீட்டிங் போடுறோம். திருச்சி சென்ட்ரல் ஆஃப் தமிழ்நாடு, எல்லாருமே கிட்டக்கிட்ட ஒரே சென்டரில் இருக்குது, அதனால் எல்லோரும் அங்கே வர முடியும். அதனால தான் அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணாங்க. இந்த திருச்சியிலேயே இந்த லொக்கேஷன் ரொம்ப சென்ட்ரல். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 நிமிஷம் நடந்து வந்துடலாம், ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 நிமிஷம் நடந்து வந்துடலாம். அது மாதிரி ஒரு லொக்கேஷனை எங்கள் டீம் பிக் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி 6 மணிக்கு உங்களை திருச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.